தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு விவாதத்தில் பாஜகவை கதை விட்டு அடித்த இடுபவனம் கார்த்திக், இந்த தலைப்பில் இந்த காணொலியிட பேசுகிறக்கோ. அதாவதுங்க, வேந்தர் தொலைக்காட்சியில் ஏழு தமிழர் விடுதலை குறித்து விவாத நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் இடுபவனம் கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தார். நிகழ்ச்சியில் ஏழு விடுதலையை எதிர்த்து பாஜக கட்சியை சார்ந்த கரு நாகராஜன் அவர்கள் திமுரோட பேசியிருந்தார். அதற்கு அண்ணன் இடுபவனம் கார்த்திக் அவர்கள் தனக்கான பாணியில தனது சிறுபடி பதில கொடுத்திருந்தாருங்க. முதல்ல அண்ணன் இடுமாவன கார்த்திக் அவர்கள் பேசுற அந்த காணொலியை நான் இணைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு பேசுங்கன்னா, தூத்துக்குடியில 14 பேர் சுட்டு குழஞ்சி செஞ்சதுக்கு உங்க கருத்து என்ன? மோடியா வாய் தந்து பேசல? சமகாலத்துல 14 பேரும் பச்சை தமிழன் தானே? ஸ்டோலிங்கிற தங்கச்சி 19 தங்கச்சி சுட்டு கொண்டாங்கல்ல, அது கொடுத்து பாஜக நிலைப்பாடு என்ன? வெளிப்படா பேசுமா? கண்ணம் தெரிக்குமா? வெளிப்படையா பேசுவோம். யார் செஞ்சது? கலெக்டரா விஷயம் போய் தீ வச்சு கொளுத்துவோம், கலெக்டரா அடிப்போம், ரோட்ல போற பெண்களை எரிப்போம், அரசு வாங்கினது விசாரணை கமிஷன் இருக்காங்க. சரியா சோழர் சகோதரர் யார் சார்? அவன் ராபர்ட் பையாஸ். எங்க அண்ணன் யார் சார்? அண்ணன் உங்க ஊர்ல இருக்கா சார்? அண்ணன் அதாவதுங்க, ராபர்ட் பயாஸ் அவர் எங்களுடைய அண்ணன் என தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு கம்பீரத்தோடு அண்ணன் இடுமோனம் கார்த்திக் அவர்கள் பேசியிருக்காரு. நன்றி, வணக்கம்.